அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு அருவருக்கு தக்க தோற்றத்தோடு கோமணம் கட்டிய நிலையில ஜடாமுடியோட ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. ராஜகம்பீரமாக சிங்க நடை போட்டு அவர் என்ன நோக்கி வந்தாரு. நம்ம உள்ள போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டாரு. வந்து தோள்களை பிடித்தார். திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்தியேந்திர சித்தர். அவர் யாருன்னு கேட்டால் அவருக்குள்ள 9 சித்தர்கள் இருக்காங்க. அகத்தியர், திருமூலர், போகர், பாம்பாட்டி, கருவூரார். சமாதி ஆன நாள் செப்டம்பர் 30, அக்டோபர் 2 தான் அந்த அறை கட்டி முடிக்கப்பட்டது. படுத்துட்டு இருக்கிறவர் எந்திரிச்சு உட்கார வச்சோம் உட்கார்ந்துட்டாரு. சித்தர்கள் தசமகா துவாரங்களை ஒன்றொன்றாக அடக்கி தன்னுடைய ஜீவனை உள்ள சமாதி பண்ணுவாங்க. திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் தன்னுடைய கையை வலது கையை இடது திருமணி வச்சிருப்பாங்க. அப்படியே எடுத்து கொடுப்பார். அவர் தேகத்துல அழுக்கு சுரக்கும், எல்லாரும் அழுக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நவபாசானத்தையும் மிஞ்சும் பிளட் பிரஷர். நீங்க இந்த ஆசனத்தை, சவசாந்தி ஆசனத்தை செக் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளவு ஹை பிரஷரா இருந்தாலும் அடுத்த செகண்ட் மருந்து எடுத்துக்காமலே நார்மலுக்கு வந்துடும். இது ஒரு சயின்டிபிக் சேலஞ்ச். தூக்கம் இல்லைன்னு சொல்லி கேட்ட போது அவர் ஒரு மருத்துவ குறிப்பை சொன்னார். சீரகம், சோம்பு, குரோசனி ஓமம், காலை நீட்ட சொன்னாரு. காலை நீட்டினேன், காலோட கட்ட விரல் சந்துல அடுத்த காலினுடைய சுண்டு விரலை அடி மெதுவா கால்கள்ல வருடி கொடுக்கிற போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூலிகை சித்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா, வணக்கம். ஐயா, இப்போ வந்து உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதே நாங்கள் மூலிகை சித்தர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த மூலிகை சித்தர் அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்க ஐயா? அம்மா, சித்தர்களோடு பரிபூர்ணமான ஈடுபாடு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. என்னை ஒரு சித்தர் ஆட்கொண்டார். அவர் யாருன்னு கேட்டால், மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்தில் வேட்டைக்காரன்புதூர் பொள்ளாச்சி கருகில் உப்பாற்றின் கரையோரம் சமாதி கொண்டுள்ள திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்தியேந்திர சித்தர். அவர் யாருன்னு கேட்டால் அவருக்குள்ள 9 சித்தர்கள் இருக்காங்க. அகத்தியர், திருமூலர், போகர், பாம்பாட்டி, கருவூரார், புலிப்பாணி, பதஞ்சலி, சிவவாக்கியர், சட்டைமுனி. 18 சித்தர்களில் முதல் 9 சித்தர்கள் இவங்க தான். இந்த 9 சித்தர்களினுடைய தவ வலிமையும் ஆன்மாக்களும் ஒளி தேகங்களும் ஒன்றாக ஐக்கியமாகி இந்த பூமியில் பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரம். நெருப்பு தான் அருள் பெரும் ஜோதி. இறை ஆற்றலாகவே இந்த பூமியில் அவதாரம் செய்தவர் கடந்த நூற்றாண்டில். 1919 வருடம் அவருடைய மகா சமாதி. அவர் அருவமாக வந்து என்னை ஆட்கொண்டதால். ஆட்கொள்ளுதல் என்பது இலக்கியங்களில் படிச்சிருப்போம், அதை நேரடியாக அனுபவித்தவன். அவர் நம்மை ஆட்கொண்டதற்கு அப்புறம் அவருடைய பேரருள் கருணையினால உலக நடப்புகளும் மூலிகை ரகசியங்களும் பல கலைகளும் மொழிகளும் நிறைய இயல்பாகவே நமக்குள்ள வந்துருச்சு. அதற்கப்புறம் அந்த மூலிகைகளின் பால் ஆர்வம் கொண்டு யார் வந்தாலும், திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் தன்னுடைய கையை வலது கையை இடது திருமணியில் வச்சிருப்பாங்க. அப்படியே எடுத்து கொடுப்பார். அவர் தேகத்தில் அழுக்கு சுரக்கும், எல்லாரும் அழுக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நவபாசானத்தையும் மிஞ்சும் ஔஷதம் அதை எடுத்து கொடுப்பாரு. ஸோ அவர் கொடுக்குற எதுவுமே எல்லாமே பரிபூர்ணமாக குணமாகும். அவர் என்னை ஆட்கொண்டதால் எனக்கு மூலிகை ஞானத்தை எனக்குள்ளே இருந்து அவர் ஏற்கிறாரு. அப்போது அந்த மூலிகைகளை பற்றி மருத்துவர்களிடம் சொல்லி அதை ஆய்வு செய்கிற போது 100% வெற்றியை கொடுத்ததால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஔஷதங்கள் எல்லாம், உணவே மருந்து, இயற்கையே மருந்து, அல்லது யோகமே மருந்து என பல வகைகளில் அவர் நமக்கு போதிக்கிறார். அவர் சதுர் யோகத்தை கொடுத்தவர். ஒருத்தர் சித்தராக தான் இருப்பாங்க, இவர் யோகியாகவும் இருப்பார். சித்த யோகி அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு. சில பேர் சித்தர்களாக மட்டும் இருப்பாங்க, சில பேர் யோகிகளாக மட்டும் இருப்பாங்க. நம்ம சத்தியேந்திர சித்தர் யாகுன்னு கேட்டிங்கன்னா சித்த யோகி. நமக்கு சித்தர்களை பற்றியும், சித்த மருத்துவத்தை பற்றியும், மூலிகை மருத்துவத்தை பற்றியும், யோக சாரங்களையும் எனக்குள்ளே இருந்து அவர் இயக்கிட்டு இருக்கிறதுனால, மூலிகைகள் யாருக்கு எது கொடுத்தாலும், அவர் ஔஷதம் கொடுத்ததை போல, அழுக்கினை கொடுத்ததை போல, நான் மூலிகை எடுத்து கொடுக்குறேன் அவருடைய ஆற்றலினால பரிபூர்ணமாக குணமாகிறதுனால எல்லோருமே மூலிகை சித்தர். அந்த மூலிகைகளை கொடுத்து நோய் தீர்ப்பதாலே மூலிகை சித்தர் என்று சொல்கிறாங்க. அதை சித்த மருத்துவர்களின் மூலமாக உலகம் எங்கும் கொடுத்துட்டு வர்றோம். மூலிகைகள் வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது அது வந்து அவரே வந்து என் மூலமாக கொடுக்குறாரு, அந்த நோய்களை எல்லாம் தீர்க்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்க முடியுமாங்க ஐயா? அம்மா, ஒன்றும் இல்லைங்க. தூக்கம் இல்லைன்னு சொல்லி கேட்டபோது அவர் ஒரு மருத்துவ குறிப்பை சொன்னார், யோக குறிப்பையும் சொன்னார். அதில் மருத்துவ குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா,
வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள், சீரகம், சோம்பு, குரோசனி ஓமம், ஜாதிக்காய், பிரியாணிக்கு போடக்கூடிய கசகசா, இதை அரைச்சி பொடி பண்ணி பாலில் சாப்பிட்டு தூங்குவேன்னு சொன்னாங்க. இது ஏன் உலகத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டேன், நல்லா தூக்கம் வந்தது. அப்போ மன உளைச்சல் தன்னை போல் போயிடுச்சு. அப்புறம் சரிங்க சாமி, நீங்கள் கொடுக்குறத நான் சாப்பிட்டே தூங்கினேன், யோகத்தில் என்ன கொடுக்கலான்னு சொல்லும்போது அவர் நிறைய இயற்கை முறைகளை சொன்னார். இந்த கைகளால் தலையை கோதி கொடுக்க தன்னை போல் தூக்கம் வந்துடும் சொன்னாங்க. அதை பார்த்தேன், உண்மையிலேயே அது தூக்கம் வருது. அப்போ தான் நான் சிந்தித்தேன், ஒரு தாய் குழந்தைய பக்கத்தில் படுக்க வச்சுருப்பாங்க, அந்த குழந்தை தூங்கணும்னா தாய் அந்த குழந்தையினுடைய தலையை வருடி கொடுப்பாங்க. என்ன அழகு, என்ன அற்புதம், ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலை நீட்ட சொன்னார், காலை நீட்டினேன். காலோட கட்டை விரல் சந்தில் அடுத்த காலினுடைய சுண்டு விரலை அடி மெதுவாக கால்களில் வருடி கொடுக்குற போது அப்படியே உறக்கம் கிறக்க நிலைக்கு சென்றது. ஆக என்ன அற்புதமான விஷயங்கள் அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூலிகையையும் இந்த சித்த யோக பயிற்சிகளையும் உலகு கொடுத்துட்டு வர்றேன். நீங்களும் தலைக்கில் கையை கோதி வச்சு பாருங்கள், தூக்கம் வந்துடும். முடி வெட்டுற ஒரு கடையில் போய் நம்ம அவர் தலையில் கை வச்சுட்டுருப்பார், இவர் தூங்கிடுவாங்க, யார் முடி வெட்ட போகிறாங்களோ. அப்புறம் தெரு எரிந்ததுக்கப்புறம் பார்ப்பாங்க, என்னப்பா இப்படி வெட்டிக்கிட்ட, வெட்டும்போது நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. இது இயல்பாக நடக்கிறது தான். ஸோ தலையில் கை வைத்தாலே உறக்கம் வரும். இந்த காலோட கட்டை விரல் மற்ற நாலு விரல் சந்தில் இப்படி வச்சா தூக்கம் வரும். மற்றபடி சவசாந்தி ஆசனத்தில் படுத்துக்கிட்டு நம்முடைய கவனத்தை காலிலிருந்து தலைக்கு வரைக்கும் 1/1 கொண்டு வந்தோம்னா, சாந்தி ஆசனம் என்பது வேதாத்ரி ஐயா சொன்னார். ஆக்சுவலி சவாசனம்ங்கிறது இயற்கையான பெயர். நாங்கள் புதுசாக என்ன பண்ணிட்டோம், இந்த சவாசனம் சாந்தி ஆசனம் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாங்க இருக்கு. சவசாந்தி ஆசனம் அப்படின்னு சவம் போல படுத்து கிடக்கிறதுனால சவாசனம். நம்முடைய கவனத்தை காலிலிருந்து பாதம், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கழுத்து, தோள்பட்டை, கைகள், தலை, இப்படி பார்த்தோம்னா கவனம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இடத்துல கொண்டு வரணும். இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். எப்பேற்பட்ட தூக்கம் இல்லாதவங்களுக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். அந்த கவனத்தை வச்சாலே காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் வர்றதுக்குள்ளேயே கவனம் வைக்கிறது தூக்கம் வந்துடும். இங்கே கவனம் என்பது நமது ஒட்டுமொத்த ஜீவனை ஒன்று திரட்டி ஒரு இடத்துல நிற்கிறோம். அப்படியே அந்த ஜீவன் கீழிருந்து மேலே வர்றதுக்குள்ள அப்படியே உறக்கம் கிறக்க நிலைக்கு நம்ம தள்ளிடும். ஸோ இப்படி எல்லாம் அவர் சொன்னதைத்தான் உலகத்திற்கு போதிச்சுட்டு வர்றாங்க. இப்போ தூக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சிறப்பான மனநோய் போயிடும். நல்லா தூங்கினோம்னாலே நாடி நரம்புகள் நன்றாக வேலை செய்யும், எல்லா இடங்களுக்கும் ரத்த ஓட்டம் சீராகும், பிளட் பிரஷர், நீங்க இந்த ஆசனத்தை சவசாந்தி ஆசனத்தை செக் பண்ணிட்டு பாருங்க, எவ்வளவு ஹை பிரஷரா இருந்தாலும் அடுத்த செகண்ட் மருந்து எடுத்துக்காமலே நார்மலுக்கு வந்துடும். இது ஒரு சயின்டிஃபிக் சேலஞ்ச். உங்களுக்குள்ள வந்து ஒரு சித்தர் வந்து உங்களை ஆட்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதை நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அவர் உள்ள வரும்போது நான் என்னுடைய நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பள்ளி இலவசமாக ஒரு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த ஆன்மீக தேடலில் ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக நடத்திட்டு இருந்தபோது மாலை நேரத்தில் நான் பேண்ட் ஷர்ட் டோக்கின் பண்ணிட்டு ரொம்ப டிப்டாப்பாக தான் இருப்பேன். அப்படி இருக்கிற போது குழந்தைங்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. பட் அப்போ நான் கொஞ்சம் டீசன்சி அப்படின்னா அந்த கெட்டப்ல இருந்து மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தேன். நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் வெளியே இருந்தாங்க. மாலை வேலை ஒரு 3:30 மணி, அலுவலகத்தில் வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு வெளியே நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு அருவருக்க தொட்க தோற்றத்தோடு கோமணம் கட்டிய நிலையில ஜடாமுடியோட ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. நான் என்ன நினைச்சேன், ஐயோ பேரண்ட்ஸ் வரும்போது இவர் நிற்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா இவரை துரத்தி விட்டுருக்கலாமே அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். நினைக்க நினைக்க அந்த கூட்டத்திலிருந்து விலகி ராஜ கம்பீரமாக சிங்க நடை போட்டு அவர் என்ன நோக்கி வந்தாரு. எனக்கு உடம்பு விடவெடுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வேறு மற்றவங்களுக்கு முன்னாடி நமக்கு அவமானம் ஆயிடுமே, நம்ம உள்ள போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டார். வந்து தோள்களை பிடித்தார். அவ்வளவுதாங்க, என்னுடைய கைகள் என்னை அறியாம மேல போச்சு. ஓம் மகா பிரம்மமே நமக என்று 3 முறை சொல்கிறேன். என்னை அறியாமல் என்னுடைய உடம்பின் ஒவ்வொரு செல்களும் அந்த ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்டன. இப்பொழுது நினைத்தாலும் என்னுடைய உடம்பு புல்லரிக்கிறது. அந்த நிலை ஒரே ஒரு செகண்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்கல. அந்த ஒரு நிமிடம் கிடைத்ததற்கே எத்தனை பலாபலன். என்னுடைய உடலும் மனமும் உயிரும் பேச்சும் மூச்சும் செயல்களும் அவருக்கே அர்ப்பணம் என்று சொல்லி அன்றிலிருந்து இந்த ஆன்மீக சேவையை தொடங்கின. அதற்காக
வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய குருநாதர் விஜயசேகர நாராயணன் அவர் வந்து சொன்னாரு, வந்தது வேறு யாரும் அல்ல, திருவார் திரு அழுக்கப்பன் என்கின்ற சத்தியேந்திர சித்தர் உன்னை ஆட்கொண்டிருக்கிறார், உன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறார் என்று சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனிப்பெரும் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு ஓரத்தில் பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனைமலை வட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்தில் 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனி பெரும் கோவில் அமைச்சு அங்கு ஒரு ஜீவ சமாதியும் இருக்கு. சில இடம் சித்தர் கோவில் தான் இருக்கும், நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதியும் இருக்கு சித்தர் கோவிலும் இருக்கு. இந்த இரண்டும் அமைந்திருப்பது ரொம்ப அற்புதம். அதை விட ஒரு விஞ்ஞான ரீதியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது பூமி 23.5 டிகிரி சாஞ்சிருக்கும். அந்த இடமும் இயற்கையிலேயே 23.5 டிகிரி சாஞ்ச இடத்துல இவருடைய சமாதி இருக்கு, 18 சித்தர்களுடைய பீடம் இருக்குது, அந்த சமாதிக்கு மேலே பிரமிடு இருக்குது. ஸோ அந்த இடத்துல காலை வச்சாலே மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச மகாசக்தியின் ஒட்டுமொத்த ஆற்றலும் அந்த இடத்துல இருக்கும். பிரபஞ்சத்தில் எல்லாமே கொட்டி கிடக்குது, அந்த இடத்துல கால் வச்சோம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நமக்குள்ளே வந்துடும். அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த மலை மிகப்பெரிய லிங்கம் போல கூர்மையான ஒரு மலை, ஒரு லிங்க வடிவில் இருக்கிறதுனாலே பிரபஞ்ச மகாசக்தி ஈர்க்கும். இயற்கையிலே அந்த மலைக்கும் பிரபஞ்ச மகாசக்தியை ஈர்க்கக்கூடிய வல்லமையும், அந்த இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருப்பதும், அதில் பிரமிடு வச்சிருக்கிறதும், 23.5 டிகிரி சாஞ்சிருக்கிறதும் இயற்கை தந்த கொடை அந்த இடத்திற்கு. ஸோ வாழும் காலத்தில் ஒரு முறையாவது மக்கள் அந்த இடத்திற்கு, உலகத்திலேயே 18 சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு காலை வைக்கணும், அந்த ஆனந்தத்தை பரமானந்தத்தை பருகணும், வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களை வந்து அந்த சித்தர் வந்து எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நீங்கள் சொன்னீங்க, அப்போ வரும்பொழுது அவர் வந்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கும் பொழுது அவர் அவ்வளோதான் மறைஞ்சிட்டாராங்க ஐயா? அடுத்த செகண்டு மறைஞ்சிட்டாரு. அங்கே இருக்கவங்க யாருக்குமே இவர் வந்ததே தெரியலன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கிறிஸ்டியன் கிளாரிட்டா அப்படின்னு ஒரு அம்மா மட்டும், ஐயா நீங்கள் என்ன திடீர்னு கதறீங்க கத்துறீங்கன்னு ஓடி வந்தாங்க. அவங்க அந்த பஞ்சாயத்து போர்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. அம்மா எனக்கு தெரியல, நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணால் அப்புறம் மறைஞ்சிட்டார். அவர் எனக்குள்ளே அன்றிலிருந்து இன்று வரை என்னை ஆட்டுவிக்கிறார். என்னுடைய பேச்சும் சொல்லும் செயலும் அவரால் கொடுக்கப்படுவது. நான் என்ன எடுத்து கொடுத்தாலும் பரிபூர்ணமாக குணமாவதற்கு காரணம் நான் அல்ல, எனக்குள் என்னை ஆட்கொண்ட அவருடைய பேரருள் தான் இதை மாற்றிட்டுருக்கு. சார், இப்போ வந்து நீங்கள் அந்த 18 சித்தர்களுக்குமே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் வந்து நாங்கள் கோவில் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அங்கே வந்து ஒரு ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த ஜீவ சமாதி யாருடையது? மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்தில் இந்த வேட்டைக்காரன் போது உப்பாற்றின் கரையோரும் கோவில் கொண்டவர் தான் நம்மை ஆட்கொண்ட சத்தியேந்திர சித்தர். அழுக்கு சுவாமிகள்னு இன்னொரு பேர் உண்டு. அவருடைய சன்னிதானத்தில் பல ஆண்டுகள் இருந்தவர், ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். அவர் யாருன்னு தெரியாது, யார் வந்தாலும் தெலுங்கில் ரெண்டி ரெண்டி என்று கூப்பிடுவாங்க. ரெண்டின்னா வாங்கன்னு பொறுத்து. இவர் அந்த பரவச நிலை அடைந்ததற்கு பிறகு பொள்ளாச்சியில் சாக்கடை ஓரத்தில் 11.5 ஆண்டுகள் நவாசன தவம். நவாசனம் என்றால் படகு, படகு போல் உடம்பு வச்சுக்கிறது, தலையும் மேலே காலும் மேலே, கால் அப்படி இருக்கும், இடுப்பு மட்டும்தான் பூமியில் இருக்கும். 11.5 ஆண்டு காலம் நம்ம நினச்சி பாருங்கள், ஒரு நிமிடத்துல நம்ம உட்காந்துருக்க இடத்த பொசிஷன் மாற்றுறோம், ஆசைகிறோம், நகர்றோம். 11.5 வருஷம் அதே இடத்துல, மேலே ஓலை இல்லை, குடிசை இல்லை, அப்படி எல்லாம் வெயில், மழை வந்துன்னா வெள்ளம் வரும். ஆனால் அவர் இருக்கிற இடத்துல எல்லா சிவரெல்லாம் விழுந்தும் அவர் இருக்கிற இடம் மட்டும் ஒன்றும் ஆகலை. அந்த இடம் சாக்கடை, ஆனால் அவர்கிட்ட போனால் நல்ல ஒரு மங்களமான நல்ல நறுமணம் வீசும். அப்படிப்பட்ட அவர் வந்து சமாதி நிலையில் ஆனைமலை பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்தில் நம்ம சத்தியேந்திரருக்குன்னு சேவை செய்யறதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து சமாதி ஆயிட்டார். அங்கே சமாதி கொண்டிருக்கக்கூடியவர் ரெண்டி சுவாமிகள். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் சமாதி ஆனார். அந்த அறை கட்டுறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அக்டோபர் 2 தான் அவருக்கு சமாதி பண்ணணும். சமாதி ஆன நாள் 30 செப்டம்பர் 30, அக்டோபர் 2 தான் அந்த அறை கட்டி முடிக்கப்பட்டது. படுத்துட்டு இருக்கிறவர் எந்திரிச்சு உட்கார வச்சோம், உட்காந்துட்டாரு. மற்ற மனுஷங்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா கை கால் விரைச்சிக்கும், இவருக்கு தலை கட்டலை, மூக்கடைக்கலை, எதுவுமே பண்ணலை. விரல்களை வளைத்தால் விரல்களும் வளையும். அந்த மாதிரி அதான் சித்தர்கள் தசமகா துவாரங்களை ஒன்றொன்றாக அடக்கி தன்னுடைய ஜீவனை உள்ள சமாதி பண்ணுவாங்க. சமாதின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவ சமாதினா உயிரோடு வச்சு மேலே மூடிடுவாங்கன்னு எல்லாம் பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அல்ல,
அல்ல. ஜீவ சமாதி என்பது ஒரு மனிதனுக்கு தசமகா துவாரங்கள், 9 துவாரம் சொல்லுவாங்க. நம்ம சத்யேந்திரர் தசமகா துவாரம்னு சொல்லுவாங்க. கண்ணி 2, மூக்கு 2, காது 2, 6, வாய் 1-7, தொப்புள் 1-7, பிறப்புறுப்பு 8, பிறப்புறுப்பு 9, மலத்வாரம் 10. இந்த 10 துவாரங்களையும் ஒவ்வொன்றாக அடைப்பாங்க. அதுக்கு முன்னாடி உண்ண மறக்க வேண்டும், சாப்பிட்றத நிறுத்தணும், நீரும் காற்றும் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் ஒன்றொன்றாக துறக்க வேண்டும். அப்போ மலஜலம் கழிக்கும் அந்த ஆற்றல் தன்னை போல நின்றோம். அப்போ ஜீவனை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த துவாரங்களை ஒன்றொன்றாக, கண்ணை மூடனா கண் அடைஞ்சிக்கும், மூக்கு அடைக்கிறனாலும் அப்படி கட்டுப்படுத்தினா நிறுத்திக்கும், காதை அடைக்கிறது மட்டும் தெரியாது, வாயை மூடிக்கிட்டால் வாயு இது ஆயிக்கும், வயிறு தொப்பிலை எக்கிட்டோம்னா தொப்புள் குழி அடைஞ்சிரும், மலக்குடலை உள்ள குதத்தை உள்ளே இழுத்துட்டோம்னா குதமும் அந்த மலக்குடலும் உள்ள போயிட்டு பிறப்புறுப்பின் துவாரமும் அடைஞ்சுக்கும். இந்த காதை மட்டும் அடைக்க தெரியாது. இந்த தாடையை பாருங்க, இப்படி முன்னாடி விட்டு பின்னாடி இருந்தால் காதும் அடைஞ்சிக்கும். அப்போ ஜீவன் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு 10 நிமிடம் போராட்டமாக இருக்கும். எப்படின்னா கடற்கரை ஓரத்தில் கடல் அலை வந்து வந்து போகும், பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். அதுபோல் இந்த சுவாசம் எப்போ விட போகிறோம் எப்போ விட போகிறோன்னு ஒரு போராட்டமாக இருக்கும். ஒரு 5 அல்லது 10 மணித்துளிகள் கடந்து விட்டால் இந்த சுவாசம் உள்ளேயே சமாதி ஆகிடும். அவர்களுக்கு மட்டும்தான் விரல்கள் வளையும் எத்தனை நாளானாலும். அப்போ ஜீவன் சமாதி என்பது, ஜீவ சமாதி என்பது நம்முடைய உயிரை நமக்குள்ளேயே வச்சு நம்ம நமக்குள்ளே சமாதி பண்ணுறதுனால தான் ஜீவ சமாதின்னு பேர். சில பேர் உயிரோடு வச்சு மூடிடுறாங்க, அதுவெல்லாம் சட்டத்திற்கு புறம்பானது, அப்படி செய்யவும் யாருக்கும் அனுமதியும் இல்லை. ஜீவ சமாதி என்பது இது புதிய கோணத்தில் சித்தர்களால் சொல்லப்பட்ட செய்தி. இந்த செய்தியை யாருக்கும் தெரியாது, முத முறையா எந்த ஏட்டிலும் எழுதப்படவில்லை. அவர் சொல்ல நான் இங்கே உரைக்கிறேன். இதுதான் முதல் செய்தி ஜீவசமாதி என்பதற்கு முழுமையான பொருள்.